வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் ஊரடங்கு வரும் பதினேழாம் தேதி முடிவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள பதினான்கு மாநிலங்களுக்கு ஆறாயிரத்து நூற்று தொண்ணூற்று ஐந்து கோடி ரூபாய் நிதி விடுவிப்பு தமிழகத்திற்கு முன்னூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகள் மும்முரம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்ல கூடுதல் ரயில் சேவை தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு அட்டவணை வெளியீடு அமைச்சர் கே ஏ செங்கோட்டை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றவுள்ளார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஏற்கனவே மூன்று முறை நாட்டு மக்களிடம் உரையாற்றியுள்ள பிரதமர் நான்காவது முறையாக இன்றிரவு உரையாற்றுகிறார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை சீரமைப்பது குறித்து நேற்று மாநில முதலமைச்சர்களுடன் ஐந்தாவது முறையாக ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய பிரதமர் கிராமப்புறங்களில் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் மேலும் பருவமழை தொடங்கவுள்ள சூழலில் கொரோனா மற்றும் பிற நோய்களை கட்டுப்படுத்த மருத்துவ மற்றும் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தற்போது அமலில் உள்ள மூன்றாவது கட்ட ஊரடங்கு வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைய உள்ள நிலையில் பிரதமர் இன்றிரவு ஆற்றவுள்ள போது ஊரடங்கு மற்றும் அது தொடர்பான தளர்வுகள் குறித்து எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள இரண்டாவது கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட பதினான்கு மாநிலங்களுக்கு ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது இதில் அதிகபட்சமாக கேரளாவுக்கு ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பஞ்சாபுக்கு அறுநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாயும் மேற்கு வங்கத்திற்கு நானூற்று பதினேழு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு முன்னூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆந்திரா அசாம் அஸ்ஸாம் பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களுக்கும் மத்திய நிதியமைச்சகம் நிதியை விடுவித்துள்ளது இது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் மாநிலங்களுக்கு இரண்டாவது தவணையாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கொரோனா பாதிப்பு எதிர்கொள்ள சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இது உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் தவணையாக ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாயை பதினான்கு மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதியுதவி தொகுப்பு திட்டம் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் தெலங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த தொழில் தொழில்துறையினருடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்திய அவர் இந்தியாவை விட பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள் கூட தற்போது மிகப்பெரிய சிக்கலை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார் அந்த நாடுகள் தொழில் நிறுவனங்களுக்கு நிதி தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் அதேபோல் இந்தியாவிலும் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை எந்த அளவு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று அவர் உறுதியளித்தார் தொழில் நிறுவனங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் உரிய திட்டங்களை அறிவிப்பார்கள் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார் வருமான வரி சரக்கு மற்றும் சேவை வரி ஆகியவற்றில் திரும்ப பெறும் தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் விரைந்து வரவு வைப்பதற்கான நடைமுறைகளை நிதியமைச்சகம் வகுத்து வருவதாகவும் அவர் கூறினார் கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளாா் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மாரிசே பியானோ இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கட்ஸ் பிரேசில் வெளியுறவு அமைச்சர் அர்னட்ஸோ அலாஜோ உள்ளிட்டோருடன் ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் மெய்நிகர் இணையவழி ஆலோசனையில் ஜெய்சங்கர் பங்கேற்றார் தொற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் சுகாதார மேலாண்மை மருத்துவ ஒத்துழைப்பு பொருளாதார மறுசீரமைப்பு போக்குவரத்துகளை தொடங்குவதற்கான நெறிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைகளை தொடர்ந்து இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தமது ட்விட்டர் பதிவில் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோலாலம்பூர் மஸ்கட் மணிலா டாக்கா லண்டன் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து வரும் பதினைந்தாம் தேதி வரை பல்வேறு விமானங்கள் மூலம் இந்தியர்கள் சென்னை கொச்சி மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து வரப்படவுள்ளனர் நூற்று எண்பது பயணிகளுடன் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தது சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு மருத்துவ குழுவினர் பணியமர்த்தப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது பின்னர் அவர்கள் விடுதிகள் அல்லது தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அடுத்த சில நாட்களில் ஓமன் கோலாலம்பூர் பிலிப்பைன்ஸ் பங்களாதேஷ் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்களிலிருந்து சென்னைக்கு தொடர்ந்து விமானங்கள் இயக்கப்பட உள்ளன இதேபோல் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படையின் இரண்டாவது கப்பலான ஐ என் எஸ் மாக கொச்சி புறப்பட்டது இருநூற்றி இரண்டு இந்தியர்கள் பயணம் செய்யும் இந்த கப்பல் இன்று மாலை கொச்சி துறைமுகம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஐஎன்எஸ் என் ஜல்ஸ்வா கப்பல் மூலம் அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பயணிகள் கொச்சி வந்தடைந்தன இந்த இரு கப்பல்களும் கொச்சியிலிருந்து மீண்டும் மாலே சென்று எஞ்சியுள்ள இந்தியர்களை அழைத்து வரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோல் மாலத்தீவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கும் அடுத்த சில நாட்களில் கப்பல் மூலம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர் இதனிடையே தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கும் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கும் தொழிலாளர்களை அனுப்பி வைப்பதற்கான ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன நாடு முழுவதும் இதுவரை நானூற்று அறுபத்தி எட்டு ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதில் தமிழகத்திற்கு வந்தடைந்த ஒரு ரயில் உட்பட முன்னூற்று அறுபத்தி மூன்று ரயில்கள் அவை சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்றுவிட்டதாகவும் எஞ்சிய நூற்று ஐந்து ரயில்கள் திருச்சி லக்னோ வாரணாசி பரோனி ஜெகந்நாத்பூர் கோரக்பூர் ஹாத்யா தர்பங்கா கயா உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பல்வேறு மாநிலங்களிலும் தவிக்கும் வெளிமாநில தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்காக ஷமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கத்திற்கு மாநில அரசுகள் அனுமதி அளிக்க வேண்டும் பதிவில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் வெளிமாநில தொழிலாளர்களை அழைத்துச் செல்வதற்காக முன்னூறு ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் நாளை நாள்தோறும் இயங்குவதற்கு ரயில்வே துறை ஆயத்தமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று பாதிப்பால் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் ரயில் சேவை இன்று இன்று முதல் படிப்படியாக தொடங்கும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக புதுதில்லியிலிருந்து இன்று பெங்களூரு பிலாஸ்பூர் திப்ருகர் ஆகிய நகரங்களுக்கு மூன்று சிறப்பு ரயில்களும் ஹவுரா பாட்னா பெங்களூரு மும்பை சென்ட்ரல் மற்றும் அகமதாபாத் ஆகிய இடங்களிலிருந்து புதுதில்லிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த ரயில்களில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பெட்டிகள் மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கும் இதில் பயணம் செய்வதற்கான முன்பதிவு நேற்று தொடங்கியது பயணச்சீட்டுகளை ஐஆர்சிடிசி இணையதளத்தில் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்றும் ரயில்வே துறை அறிவித்துள்ளது இந்த ரயில்களில் பயணம் செய்ய இதுவரை நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் ரயில்வே துறைக்கு பதினாறு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது மொத்தம் அடுத்த ஏழு நாட்களில் ரயிலில் பயணம் செய்ய எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினேழு பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர் இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்த பயணிகள் உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டுடன் வந்தால் மட்டுமே சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அனைத்து பயணிகளும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வருவதுடன் அவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனையும் செய்யப்படும் நோய் அறிகுறி ஏதும் இல்லை என உறுதி செய்யப்படும் பயணிகள் மட்டுமே இந்த சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் பயணிகள் தங்களுக்கு தேவையான உணவு படுக்கை விரிப்புகள் கம்பளி போன்றவற்றை தாங்களே வர வேண்டும் எனவும் உடல் பரிசோதனை செய்ய ஏதுவாக ரயில் புறப்படுவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாக ரயில் நிலையங்களுக்கு வந்து சேர்வதுடன் ஆரோக்கிய சேது செயலியை போது பதிவிறக்கம் செய்து வைத்திருப்பது கட்டாயம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்று அறிகுறி தொடர்பாக இதுவரை பதினேழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் தெரிவித்துள்ளது அரசு மற்றும் தனியார் பரிசோதனை மையங்கள் மூலம் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் எண்பத்தி ஐந்தாயிரத்து மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது பரிசோதனையை எண்ணிக்கையை அதிகரிக்க ஏதுவாக இந்த சோதனையை மேற்கொள்ளும் அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களின் எண்ணிக்கையும் ஐசிஎம்ஆர் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதுவரை நாடு முழுவதும் முன்னூற்று நாற்பத்தி எட்டு அரசு ஆய்வகங்கள் மற்றும் நூற்று முப்பத்தி ஆறு தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிளாஸ்மா சிகிச்சை சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளவும் முப்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஐ சி கூறியுள்ளது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான புதிய வகை வென்டிலேட்டர் சாதனம் ஒன்றை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பெங்களூரு தேசிய விமானவியல் ஆய்வுக்கூடம் தயாரித்துள்ளது பைபாப் வென்டிலேட்டர் எனப்படும் இந்த செயற்கை சுவாச கருவி முப்பத்தி ஆறு நாட்களில் உருவாக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது இந்த வெண்டிலேட்டரில் முப்பரிமாண சாதனங்களும் காற்றை மிக தூய்மையாக வடிகட்டக்கூடிய பில்டர் கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க உதவும் என்றும் தேசிய விமானவியல் ஆய்வு ஆய்வுக்கூடம் தெரிவித்துள்ளது சிறப்பு பயிற்சி பெற்ற செவிலியர்களின்றி குறைந்த கட்டணத்தில் கையடக்கமான இந்த சாதனம் கொரோனா சிறப்பு வார்டுகள் தற்காலிக மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது கோவிட் தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு அனைத்து பல்கலைக்கழகங்களும் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களின் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று யூஜிசி அறிவுறுத்தியுள்ளது தேர்வுகள் தொடர்பான மாணவர்களின் கருத்துக்கள் மற்றும் குறைகளை கேட்டறிய அனைத்து பல்கலைக்கழகங்களும் தனி தனிப்பிரிவை ஏற்படுத்துமாறும் யுஜிசி கேட்டுக் கொண்டுள்ளது தவிர மாணவர்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவின் குறைதீர் பிரிவிற்கும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் விளைப்பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நூற்று எழுபத்தி ஏழு மண்டிகள் ஈ நாம் எனப்படும் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளன காணொலி மூலம் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் பங்கேற்ற இந்த மண்டிகளின் ஒருங்கிணைப்பு பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசியவர் அவர் இதுபோன்ற முயற்சிகள் விவசாயிகளுக்கு மேலும் பயனளிக்கும் என்றார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் ஈ தளம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ஈனாம் எனப்படும் மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் மூலம் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை இணையதளம் மூலமாக விற்பனை செய்ய முடியும் நேற்று இந்த தளத்தில் குஜராத்தில் உள்ள பதினேழு மண்டிகள் ஹரியானாவில் உள்ள இருபத்தி ஆறு மண்டிகள் மகாராஷ்டிராவில் உள்ள ஐம்பத்தி நான்கு மண்டிகள் பஞ்சாபில் உள்ள பதினேழு மண்டிகள் இணைக்கப்பட்டன இதையடுத்து இந்த தளத்தில் இணைக்கப்பட்டுள்ள மண்டிகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது நாட்டில் கோவிட் பத்தொன்பது தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள இணையதள தகவலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் மூவாயிரத்து அறுநூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது இதுவரை இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் மகாராஷ்டிரா தில்லி மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்த போதிலும் உயிரிழப்பு மிக குறைவாகவே உள்ளது இம்மாநிலங்களை விட நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் குறைவாக உள்ள மாநிலங்களான மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் இறப்பு வீதம் அதிகமாக உள்ளது மேகாலயாவில் குறைந்த எண்ணிக்கையில் பாதிப்பு இருந்தாலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறைந்த அளவிலான மருத்துவ பரிசோதனையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் தில்லியில் அதிகமானோருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதில் பெரும்பாலானோருக்கு நோய் தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் இறப்பு வீதம் குறைவாக உள்ளது ஆனால் குறைந்த அளவிலான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக உள்ளது ராஜஸ்தானை விட மத்திய பிரதேசத்தில் குறைவான பாதிப்பு இருந்த போதிலும் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக உள்ளது விட மேற்கு வங்கத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இறப்பு எண்ணிக்கை இரட்டிப்பாக உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எட்டாயிரத்து இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனா் தற்போது ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற இறைவன் ஆசிர்வதிக்கட்டும் என்று கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மே பன்னிரண்டாம் தேதி பிறந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று அறுபத்தி ஆறு வயது நிறைவடைந்து அறுபத்தி ஏழாவது வயது தொடங்குகிறது முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழக துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஒ பன்னீர்செல்வம் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கூடங்குளம் அணுமின் வளாகத்தில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி அணுமின் நிலைய வாயிலில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராலில் காயமடைந்த கூடங்குளம் காவல்துறை ஆய்வாளர் அந்தோணி ஜெகதா மற்றும் காவல் வாகன ஓட்டுநர் சக்திவேல் ஆகியோருக்கும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் பலத்த காயமடைந்த காவலர் சக்திவேலுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்த ஆய்வாளர் அந்தோணி ஜெகதாவுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கிடைத்த செய்தி புதுதில்லியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு நாளை முதல் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராஜ்தானி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதேபோன்று மறு மார்க்கத்தில் வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து புதுதில்லிக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராஜதானி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இதற்கான முன்பதிவு தொடங்கிவிட்டது இந்த ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் விஜயவாடா வாரங்கல் நாக்பூர் போபால் ஜான்சி ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சற்றுமுன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்தாம் வகுப்பு தேர்வு ஜூன் பன்னிரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று கூறினார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவிருந்த பதினோராம் வகுப்பு தேர்வு ஜூன் இரண்டாம் தேதி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் பேருந்து போக்குவரத்து இல்லாததால் பன்னிரண்டாம் வகுப்பு கடைசி தேர்வை எழுத முடியாதவர்களுக்கு ஜூன் நான்காம் தேதி தேர்வு நடத்தப்படவுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் பன்னிரெண்டாம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் தேர்வு கால அட்டவணையும் இன்று வெளியிடப்பட்டது தமிழகத்தில் கோவில்களில் பொதுமக்களை அனுமதிக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இன்று முதல் முப்பத்தி ஒரு வகையான கடைகளை திறக்க அனுமதி அளித்திருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலம் பலருக்கும் மனச்சோர்வையும் அச்சத்தையும் உருவாக்கியிருப்பதாக கூறியுள்ள அவர் தற்போது வழங்கப்பட்டுள்ள தளர்வுகள் அனைவருக்கும் இந்த இருந்து மீள்வதற்கு உதவும் என்று தெரிவித்துள்ளார் கோவில்களை தரிசனத்திற்காக திறப்பதால் பொதுமக்கள் இந்த மனச்சோர்வை எதிர்கொள்ள அது உதவும் என்றும் கோவில் சார்ந்த ஊழியர்கள் இதனால் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழிற்சாலைகள் இயங்க மாநில அரசுகளே தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகளை திரும்பப் பெற வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு திறக்கப்படும் தொழிற்சாலைகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதற்கு நேர்மாறாக மத்திய அரசின் கீழ் இயங்கும் தொழிலாளர் நலன் மற்றும் துறை செயலாளர் மாநில அரசுகளே தன்னிச்சையாக முடிவெடுத்து தொழிற்சாலைகளை திறக்க அனுமதிக்கலாம் என்று சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக பிஜேபி ஆளும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலங்களில் வேலை நேரத்தை எட்டு மணி நேரத்திலிருந்து பன்னிரண்டு மணி நேரமாக உயர்த்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் செயல்பட தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு தொழிலாளர்களுக்கு எதிரான உத்தரவுகளை திரும்பப் பெறவும் ஏற்கனவே நாட்டில் நடைமுறையில் உள்ள தொழிலாளர் நல சட்டங்களை மாநில அரசுகள் புறக்கணிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வருமானத்தை மறைத்ததாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீநிதி மீது வருமான வரித்துறை சார்பில் தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீநிதி பழைய மகாபலிபுரம் சாலையில் முட்டுக்காட்டில் உள்ள தங்களது சொத்துக்களை அக்னி ஸ்டேட் எஸ்டேட் பவுண்டேஷன் என்ற நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏழு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளன இதுகுறித்து வருமான வரித்துறையினரிடம் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்று கூறி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர்கள் இருவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி கார்த்தி சிதம்பரம் அவரது மனைவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி எம் சுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் இருவரின் மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிவாரண தொகைகளை இதுவரை பெறாத பயனாளிகளுக்கு அந்தந்த அரசு துறைகளின் சார்பில் அஞ்சலக வங்கிகளின் சார்பில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் தெரிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து நல அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் மெகராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது முன்னதாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள தானியங்கி வெப்பநிலை பரிசோதனை இயந்திரத்தின் செயல்பாட்டை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்ததுடன் அதன் மூலம் தனது உடல் வெப்பநிலையை பரிசோதித்தார் இதேபோல் பெடல் கிருமிநாசினி தெளிக்கும் அமைப்பின் பயன்பாட்டையும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியவர் நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது என்று கூறினார் இம்மாவட்டத்தில் நலவாரி அமைப்புகளில் பதிவு செய்துள்ள எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு கொரோனா நிவாரணத் தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொரோனா தடை உத்தரவு காலத்தில் ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது குறிப்பாக தன் வங்கி கணக்கு வைத்துள்ள மகளிர் விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு தலா ஐநூறு ரூபாய் நிதி வரவு வைக்கப்பட்டுள்ளதுடன் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச சமையல் எரிவாயுக்கான மானியமும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கு இல்லத்தரசிகள் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் எனக்கு இந்த கொரோனா முன்னிட்டு மோடி ஐயா ஐநூறு அனுப்பிச்சிருந்தாங்க அது எங்கள் குடும்பத்துக்கு யூஸ் ஆயிருச்சு இன்னும் ரெண்டு மாதம் ஐநூறுவா அனுப்பிச்சி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க இதை பணம் எடுத்துக்கிட்டோம் இது இந்த கொரோனா முன்னிட்டு இந்த பணம் அணிஞ்சதுக்கு மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி என் பேர் மலர்பொடி இப்படி ஜீரோ அக்கௌண்டில் மத்திய இருந்து ஜீரோ அக்கௌண்டில் ஒரு மோடி திட்டத்தில் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஐநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க இந்த கொரோனா பாதிப்பில் அதோட இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது எங்கள் குடும்பத்துக்கு மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி நாங்க இப்ப இருக்க சூழ்நிலையில் எங்களுக்கு சிலிண்டர் வாங்க கூட காசு இல்லாமல் இருந்தோம் மோடி மோடி ஐயா வந்து எங்களுக்கு ஃப்ரீயா சிலிண்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் பேர் அம்மாளு மோடி அவர்கள் ஐநூறுரூவா மாதம் மாசம் போட்டு விட்டுருக்காங்க அவருக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையில மோடி ஐயா ஐநூறுரூவா போட்டு விட்டுருக்காரு ரொம்ப நன்றி உலக செவிலியர் தினவிழா திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்ற செவிலியர்கள் மெழுகுவர்த்தியை ஏந்தி உறுதிமொழி ஏற்றதுடன் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி இந்த நாளை கொண்டாடினர் மருத்துவத்துறையில் முன்னோடி செவிலியராக பணியாற்றிய புளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் பிறந்த நாளான மே பன்னிரண்டாம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் பெருகிவரும் கடுமையான நோய்களால் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் மக்களை காப்பாற்றும் மருத்துவ சேவையில் செவிலியர்களின் பங்களிப்பு அளப்பரியது தற்போது கொரோனா தொற்றால் உலகமே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் செவிலியர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருவது அவர்தம் சேவைக்கு சான்றாகும் இந்நிலையில் திருச்சி அண்ணல் காந்தி அரசு மருத்துவமனை மைதானத்தில் மருத்துவமனை முதல்வர் அனிதா தலைமையில் செவிலியர்கள் அனைவரும் இனிப்புகளை வழங்கி உலக செவிலியர் தினத்தை உற்சாகமாக கொண்டாடினா் தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள செவிலியர் பணியை செவ்வனே செய்யவும் இந்த நாளில் அவர்கள் ஏற்றனர் சர்வதேச அளவில் கோவிட் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தை தாண்டியது இதில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பதினைந்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் பேர் குணமடைந்துள்ளனா் அமெரிக்காவில் கோவிட் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அந்நாட்டில் இதுவரை பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூறு பேர் பாதிக்கப்பட்டு எண்பத்தி ஓராயிரத்து எழுநூறு பேர் உயிரிழந்தனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரமாக உள்ளது இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி இரண்டாயிரம் பேர் உயிரிழந்தனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு முப்பதாயிரத்து எழுநூறு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூறு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஆறாயிரத்து எழுநூறு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூறு பேர் குணமடைந்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஆறாயிரத்து அறுநூறு பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூறு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினோரு ஆயிரத்து அறுநூறு பேரும் பெல்ஜியத்தில் எட்டாயிரத்து எழுநூறு பேரும் ஜெர்மனியில் ஏழாயிரத்து அறுநூறு பேரும் உயிரிழந்தனர் பாகிஸ்தானில் அறுநூற்று அறுபத்தி ஏழு பேரும் பங்களாதேஷில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேரும் ஆப்கானிஸ்தானில் நூற்று இருபத்தி இரண்டு பேரும் இலங்கையில் ஒன்பது பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவுடன் மீண்டும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடர்வீர்களா என்று கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் இந்த விவகாரத்தில் தமக்கு ஆர்வம் இல்லை என்று கூறினார் சீனா தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதை தாம் அறிந்திருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கினால் சீனா இதனை பயன்படுத்தி ஆதாயம் தேடிக் கொள்ளும் என்பதால் அந்நாட்டுடன் மீண்டும் பேசுவதற்கு தமக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் இரு இருதரப்பிற்கும் இடையே கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தங்களை சீனா முறையாக அமல்படுத்தவில்லை என்று அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்டீவன் மெனுச்சின் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் சீனாவின் வுகான் நகரில் கோவிட் தொற்று பாதிப்பு மீண்டும் ஏற்படத் தொடங்கியுள்ளது உலக அளவில் வுகான் நகரில்தான் இந்த தொற்று பாதிப்பு தொடங்கியது எனினும் கடந்த சில வாரங்களாக அந்த நகரில் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டு புதிய பாதிப்புகளே இல்லாமல் இருந்து வந்தது இதையடுத்து அந்த நகரில் ஊரடங்கும் தளர்த்தப்பட்டது இந்நிலையில் நேற்று புதிதாக தொற்று பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன ஒருவருக்கு நேரடியாக தொற்று பாதிப்பும் பதினைந்து பேருக்கு அறிகுறியின்றி இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டதாக அந்நாட்டு சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது வுஹான் நகரம் தொற்றிலிருந்து விடுபட்ட நகரமாக மாறியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விண்வெளி சார்ந்த தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்யும் வகையில் சீனா இரண்டு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது விண்வெளியில் இணையதளம் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்த செயற்கைக்கோள்கள் கொண்டு ஆய்வு நடத்த சீனா திட்டமிட்டுள்ளது சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஜிகுவான் விண்வெளி ஏவுதளத்தில் இரண்டு செயற்கைக்கோள்களும் இன்று விண்ணில் ஏவப்பட்டன இந்த செயற்கைக்கோள்கள் அதன் புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக சென்ஹுவா செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவில் வரும் பதினாறாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் கூறியுள்ளது அந்தமான் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் இதனால் அந்தமான் நிக்கோபாரில் வரும் பதினேறாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதியில் இன்று காலை லேசான மழை பெய்தது அரியலூர் மாவட்டத்தில் இன்று பெரும்பாலான பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது அம்மாவட்டத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் அவ்வப்போது குளிர்ந்த காற்று வீசி வந்தது இந்நிலையில் அரியலூர் திருமானூர் ஜெயங்கொண்டம் தாப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் தமிழகத்தில் விழுப்புரம் கடலூர் அரியலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கன்னியாகுமரி மற்றும் நாகப்பட்டினத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அந்த மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது குறிப்பாக கரூர் சேலம் தர்மபுரி திருச்சி ஆகிய மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி திருவாரூர் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊரடங்கு வரும் பதினேழாம் தேதி முடிவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு எட்டு மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள பதினான்கு மாநிலங்களுக்கு ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதி விடுவிப்பு தமிழகத்திற்கு முன்னூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகள் மும்முரம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்ல கூடுதல் ரயில் சேவை தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு அட்டவணை வெளியீடு அமைச்சர் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்